Sahanavavato Sahanamunato Sahaviryam Karavavahai Tejasvinavadhitamastu Mavidvishavahai Om Shanti Shanti Shanti. Slogam 18 19 ஸ்தேயம் ஹிம்ஸா நிருதம் தம்பஹ காம க்ரோதஸ்மயோ மதஹ வேதோ வைரம விஸ்வாசஹ சம்ஸ்பர்தா வ்யசனானி ச. ஏதே பஞ்சதசானார்த்தாஹ ஹ்யர்த்தமூல மத நிர்ணாம். அவந்தி தேசத்திலுள்ள ஒரு பிராமணன் எப்படி வாழ்ந்து எந்த நிலையை அடைந்து எப்படியெல்லாம் சிந்தித்து ஒரு பிக்ஷுவாக சந்நியாசியாக ஆனார் என்ற கதையை பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்படிப்பட்ட நிலையை அடைந்து பிறகு அவர் உபதேசம் செய்கின்றார். அதைத்தான் நாம் இந்த அத்தியாயத்தில் பிக்ஷு கீதை என்று பார்க்க இருக்கின்றோம். அதில் இப்பொழுது பார்த்து வருகின்ற பகுதியில் செல்வத்தையெல்லாம் இழந்து அவமானத்தையெல்லாம் அடைந்து உறவுகளையெல்லாம் இழந்ததற்கு பிறகு அவர் எப்படியெல்லாம் தான் கடந்து வந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் பார்த்து அனுபவித்த வாழ்க்கையை பார்த்து சிந்தித்து கொண்டிருக்கின்றார் என்று அவருடைய சிந்தனையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய எண்ண ஓட்டங்களை பகவான் கூறிக்கொண்டு வருகின்றார். இதில் பணம் என்ற ஒன்று அளவுக்கு மீறி அல்லது போதிய பக்குவம் இல்லாமல் நம் கைக்கு வந்துவிட்டால் அது எப்படிப்பட்ட இழப்புகளை நமக்கு கொடுக்கும் என்பதை பற்றி கூறிக்கொண்டு வருகின்றார். சுத்தம் யசக யசஸ்வினாம் ஹந்தின்னு சொன்னார். அதாவது மேலான புகழை இந்த பணம் அளித்துவிடும். ஸ்லாக்யாகா குணினாம் குணாகா, நம்மிடம் போற்றத்தக்க உள்ள சில நற்குணங்களை இந்த பொருள் அழித்துவிட வாய்ப்புண்டு. பிறகு ஆயாசக திராசக சிந்தா பிரமக, இந்த நான்கும் ஏற்படும்னு சொன்னார். எப்பொழுது சாதனை பணத்தை சம்பாதிக்கிறதுல உழைப்பு ஆயாசக, இந்த இடத்துல ஆயாசம்னா நம்முடைய காலம் நம்முடைய டைம் போகும், ஆரோக்கியம் போகும், உழைப்பு பண சம்பாதிக்கிறதுலேயே. சித்தே, ஒரு கால் சம்பாதித்து விட்டால் உத்கர்ஷே, பணத்தை வளர்க்கணுங்கிற விஷயத்துல மேலும் ஆயாசக. ரக்ஷணே, பணத்தை காப்பாற்ற விஷயத்துல நமக்கு ஒரு பயம் சிந்தா. பிறகு வியே, நாசே உபபோகே, அதை செலவிடும் பொழுதும் நாசம் அடையும் பொழுதும் அனுபவிக்கும் பொழுதும் புத்தியில வந்து பிரமக மதிமயக்கம் போன்றவைகளெல்லாம் ஏற்படும் என்று சொன்னார். இனி இந்த இரண்டு ஸ்லோகத்தில் 18 19 இதில் 15 குணங்களை கூறி இப்படிப்பட்ட தீய குணங்களுக்கெல்லாம் மூல காரணமாக பணம் அமையும். கண்டிப்பா பணம் இதையெல்லாம் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை.
பணம் நிமித்தமாக இவைகளெல்லாம் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. அதில் நாம் சென்ற வகுப்புல பார்த்தோம், இத 6-9 பிரிச்சிட்டோம். முதல் 6 குணங்கள் வந்து பணம் இல்லாத பொழுது பணத்தின் மீது உள்ள ஆசையே இந்த தன்மைகளை எல்லாம் நமக்கு கொடுத்து விடும். பிறகு மற்ற குணங்கள் எல்லாம் என்ன பண்ணும், மற்ற 9 குணங்கள் பணம் வந்ததுக்கு அப்புறம் இவைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த 9 குணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், எப்போ நான் பணம் வந்தா இவங்கிட்ட போலாம் அப்படின்ட்டு இருக்கும். இந்த 6 என்ன அப்படின்னா, இந்த 6 குணம் பணம் இல்லாத பொழுது நமக்கு தூண்டுதலாக அமைவது, அவைகளை பார்த்து முடிச்சோம். அந்த 6 வந்து ஸ்தேயம். முதல்ல பணம் இல்லை அப்படின்னா மற்றவர்கள் பொருளை அபகரிக்கலாம், திருடலாம்ங்கிற எண்ணம் நமக்கு வரலாம். ஸ்தேயம், ஹிம்சா, மற்றவர்களை துயரப்படுத்துதல், நமக்கு பணத்து மேல் உள்ள ஆசையில மற்றவர்களை துயரப்படுத்துவோம். அநிருதம், பொய் சொல்லுதல். இதையும் சென்ற வகுப்புல பார்த்தோம், ஒரு பிசினஸுக்காக வியாபாரத்துக்காக சில உண்மைகளை மறைக்கலாம், அது தவறில்லை, ஆனா முற்றிலும் பொய் சொல்லி ஏமாற்றுதல். தம்பக, பணத்துக்காக வேஷம் போடுறது, அதாவது பணத்துக்காக நம்ம வந்து நம்ம கிட்ட இல்லாததையெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. ஒருவர் வந்து ஒரு சுவாமிஜியிடம் வந்து 2 பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொன்னார். அதுக்கு அந்த சுவாமிஜி எதுக்கு அப்படின்னார், கஸ்டமர் கிட்ட சொல்றதுக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் விபூதி எல்லாம் வச்சுட்டு, நாமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு கஸ்டமர் வந்தா ஒரு 2 ஸ்லோகத்தை சொல்லி அட்ராக்ட் பண்ணி வியாபாரம் பண்றதுக்கு. நான் இதெல்லாம் என்னன்னா தம்பக, அதாவது நம்ம ஒரு பக்தி யாருகிட்ட எதை பேசணும், பேசினா பிஸ்னஸ் நடக்கும், இப்படி எல்லாம் நமக்குன்னு ஒரு இல்லாத பர்சனாலிட்டி அவரை வச்சுக்கிறது தான் தம்பக. அடுத்தது வந்து காமக, ஆசை. பல இன்பங்கள் அனுபவிக்கணும், பணத்தை சேர்த்திக்கணுங்கிற ஆசை, இது பணத்துக்கு மூல காரணம். அடுத்தது குரோதக, கோபம் வர்றது. பணத்தின் மீது ஆசை இருக்கிறதுனால தான் அதுக்கு ஏதாவது ஒரு சிறிய நஷ்டம் ஏற்பட்டாலும் நமக்கு கோபம் ஏற்படும். அப்படி இந்த பணத்தின் மீது உள்ள ஆசை வந்து இப்படிப்பட்ட 6 விதமான குணங்களுக்கு மூல காரணம். அதாவது கண்டிப்பா இந்த 6 பணம் கொடுக்கும் நீங்க ஆசிரியர் சொல்லல, இந்த 6 ஏதாவது குணம் நமக்கு இருந்தால் பணத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும், அல்லது அந்த பணத்தின் மீது உள்ள பற்று தான் இந்த 6 அதிகமாக இருப்பதற்கு காரணம். இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், நமக்கு கோபம் வர்றது அதுக்கு வந்து பணம் காரணமா அல்லது பண நிமித்தமா தான் எனக்கு கோபம் வருதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இனி அடுத்தது, இனி வருகின்ற 9 தீய குணங்கள் வந்து பணம் நமக்கு வந்து விட்டால், நம்ம இடத்துல பணம் ரொம்ப சேர்ந்துட்டா இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால இதெல்லாம் 90 வயசுல படிச்சு பிரயோஜனம் கிடையாது, 90 வயசுல தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உண்மையிலேயே இந்த இல்லறத்துக்குள்ள போய் பணம் சம்பாதிக்கிற ஸ்டேஜ்லயே அதை தெரிஞ்சுக்கணும், அல்லது பணம் கைக்கு வரும்போது இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்தா கிடைச்சு அது புரிஞ்சு கவனமா இருந்தா நம்மை நாம் காப்பாற்றி கொள்வோம். இனி வருகின்ற லிஸ்டை பார்ப்போம். இதெல்லாம் எப்பொழுது நாம் பணம் கைக்கு திடீர்னோ அல்லது எப்படியோ நம்ம கைக்கு வந்து விட்டால், பணம் சேர்ந்து விட்டால் என்னென்ன குணங்கள் எல்லாம் வரும், ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் குணமா இவர் சொல்வது ஸ்மயஹ. ஸ்மயஹ என்றால் உயர்வு மனப்பான்மை, நான் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம். இது வந்து மனதிற்குள் மற்ற மனிதர்களையும் தன்னையும் பார்த்து நான் மேலானவன், நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்றோம். உயர்ந்தவன், மேலானவன் சொல்லி மற்ற மனிதர்களை காட்டிலும் நான் மேலானவன் அப்படின்னா என்னன்னா, என்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்குள்ள போனாலும் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வேணும், எல்லா இடத்துலையும் என்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும், சமமா ட்ரீட் பண்ணக்கூடாது, ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடாது. சில சமயங்கள்ல ஆசிரமங்களுக்கு, ஒரு சன்னியாசி வாழ்ற ஆசிரமத்துக்கு சில செல்வந்தர்கள் வருவார்,
சில சாதுக்கள் என்ன செய்வார்கள், அந்த செல்வந்தனையும் டிரைவரையும் சமமா ட்ரீட் பண்ணுவார். அது அவருடைய தர்மம். சில பேர்த்துக்கு அது பிடிக்கும், பரவாயில்ல சாதுனா இப்படித்தான் இருக்கணும். ஆனா சில பேர்த்தினால அதை ஜீர்ணிச்சுக்க முடியாது. நான் அமர்ந்து சாப்பிடுற டேபிள்லயே சுவாமி அவர் அமர சொல்றார், எனக்கு கொடுத்த அதே பிளேட் தான் டிரைவருக்கும் போகுதா, அது வேற. இப்படி என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும், டிரைவருக்குன்னா கண்டிப்பா ஸ்பெஷல் பிளேட் இருக்கணும், நான் சாப்பிடுற பிளேட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா ஸ்மயக, மற்ற மனிதனை பார்த்துட்டு அவனிடத்துல தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளுதல். நிமித்தம் என்னன்னா பணம் தான். பணம்ங்கிற காரணத்தினாலதானே நான் உயர்வா என்ன நினைச்சுக்கிறேன். ஒருத்தன் ஏழையா இருக்கலாம், பலருடைய குடிசைய போய் பார்த்தோம்னா எவ்வளவு நீட்டா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சாணி எல்லாம் போட்டும் வெளுகி உள்ள ஒரு பொருள் இருக்காது, ஆனா சுத்தமா இருக்கும். அப்படி அப்ப எந்த விதத்துல அவன் கீழானவன். இப்ப நம்ம உலகம் தனியா ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அப்படி நம்மை நடத்தி கொள்வதற்கு காரணம் வந்து பொருள், பணம். இத வந்து வேற விதத்துல யோசிக்கணும். நம்ம இடத்துல பணம் இல்லை அப்படின்னா நம்ம தாழ்வாகு நினைச்சிடக்கூடாது. அதாவது வந்து பணம் இல்லைனாவே பலர் தன்னை தாழ்வா நினைத்து கொள்கிறார்கள். பணம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் பணம் இல்லாதவங்க கொடுக்கறாங்க. அப்படி ஒரு 10 பேர் கொடுத்ததுனாலதான் இவருக்கு வந்து இவருடைய எண்ணம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. காரணம் என்ன, ஏழைகள் எல்லாம் நம்ம ஸ்பெஷலா அதிக ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்றதுனால இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, அந்த ரெஸ்பெக்டுக்கு நான் தகுதியானவன், ஆகவே எல்லோரும் என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும். அப்படி எல்லாத்துக்கும் தன்னை ஸ்பெஷல்னு நினைச்சிட்டா அப்புறம் ஆர்டினரிக்கு எங்க போறது, எல்லாமே தன்னை ஸ்பெஷலா நினைத்து கொள்கிறார்கள். அப்படி ஒரு எண்ணம். அதுக்கு காரணம் வந்து மற்றவர்கள் அப்படி இவர்களை செஞ்சு அந்த ஒரு பழக்கத்தை கொடுத்ததுனால. ஸ்மயக என்றால் மனதிற்குள் தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளுதல். இது எவ்வளவு நாள்னா பணம் இருக்கிற வரைக்கும் தான். பணம் போயிடுச்சு அப்படின்னா அதுவும் சேர்ந்து போயிடும். ஸ்மயக அதாவது மனதில் தன்னை உயர்வாக கர்வப்பட்டு கொள்ளுதல். இது வந்து ரெண்டு நிமித்தமா வரும், ஒன்று பணம், இனி ஒன்று வித்யா அறிவு. அந்த ஸ்மயம் இருக்கே இந்த வித்யா கர்வம் அப்படின்னு சொல்றது, மற்றவர்களை காட்டிலும் தான் அதிகம் படிச்சிருக்கே, தனக்கு அதிக விஷயம் தெரியும்னு ஒரு ஸ்மயம் வரும், ஒரு கர்வம் வரும். இந்த பணத்துக்கு சொல்லுவார்கள், இந்த பணத்தினால வர்ற கர்வம் பணம் போனா போயிடும், ஆனா வித்யாவினால வர்ற கர்வம் போகவே போகாதுன்னு சொல்லுவார்கள். ஏன்னா அறிவு போகாதே, அறிவு இருக்கிற வரைக்கும் அந்த கர்வம் இருக்கும். அப்படி அந்த அறிவு நிமித்தமாக நம்ம மற்றவர்களும் உயர்ந்தவன் நினைக்க கூடாது, குறிப்பா பணத்தினாலையும் நாம் நினைக்க கூடாது. அப்போ இப்படிப்பட்ட எண்ணம் வருவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும். மற்றவங்களிருந்து நம்மைய விலக்கி கொண்டு நான் மற்றவர்களிடம் இருந்து உயர்ந்தவன், ஆகவே என்னை தனியா ட்ரீட் பண்ணணும், எனக்கு தனி மரியாதை கிடைக்கணும். இந்த உலகத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு. பணம் இருக்கும் பொழுது தனி மரியாதை உலகம் கொடுக்கும், அது உலகத்தினுடைய அறியாமை. அது ஏழ்மையில் இருக்கிறவன் பணத்து மேல இருக்கிற ஆசையினால செல்வந்தனுக்கு இவன் அதிக மதிப்பு கொடுக்கறான், அது அவனுடைய தவறு, எனக்கு அந்த மரியாதை இல்லைன்னு மனசுக்குள்ள புரிஞ்சுக்கணும். இனி அடுத்தது மதக. மதக என்றால் பணத்தினால், பணம்ங்கிறது எங்கிட்ட இருக்குங்கிற நிமித்தத்தினால மற்றவர்களை அவமதித்தல். மதகன மற்றவங்களை இன்சல்ட் பண்றது. ஸ்மயகன தனக்குள்ளேயே மற்றவங்களை காட்டிலும் உயர்ந்தவன் நினைச்சுக்கிறது தான். அதனுடைய அடுத்த விளைவு செயலா வெளியே வர்றது வந்து மதக, மற்றவர்களை அவமதித்தல். இவருக்கு பணம் இருக்குங்கிற நிமித்தமாக மற்றவர்களுடைய ஏழ்மைய சுட்டி காட்டுறது, அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி காட்டுறது. பிறகு வந்து சொல் ரீதியா வார்த்தைகளினாலும் நடத்தையினாலும் அவமதித்தல். இப்ப ஏழை அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள ஒரு லெவல் வரைக்கும் தான் வர முடியும், செல்வந்தன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு வரலாம். அப்படியெல்லாம் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம், இருக்கிறதே ஒரு பெட்ரூம் வீடு, அதுலயும் வேற பிரிச்சு வச்சுக்கிறது, இவன் ஏழையா இவ்வளவுதான் உள்ள வரலாம். செல்வந்தன்னா வீட்டுக்குள்ள வரைக்கும் வரலாம், டைனிங் ஹால் வரைக்கும் வரணும்னா இன்னும் கொஞ்சம் மேல இருக்கணும்.
அப்படி வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். மதகனா அப்படி ஒருவரை அவமதித்தல், ஏழையா இருக்காங்கிற ஒரே காரணத்தினால. அவர்களிடத்துல எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கும், முதல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எதுவுமே நம்ம அதனுடைய வேல்யூ தெரியாம அவமதித்தல். அப்ப ஸ்மயகன உயர்வு மனப்பான்மை, மதக என்றால் மற்றவர்களை தாழ்த்தி நடத்துதல், குறிப்பா சொல்லினாலும் நடத்தையினாலும். இனி அடுத்தது மூன்றாவது பேதக. பேதக என்றால் பணம் கைக்கு வந்துட்டா யாரு சொல்றது இவர் கேட்க மாட்டார், இவர் சொல்றதத்தான் மற்றவங்க கேட்கணுமே தவிர யாருடைய அட்வைஸ் இவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். இங்க பேதகன்னு சொன்னா ஆர்கியூமெண்ட், ஒத்து போகாமை. பேதக அப்படின்னா ஆர்கியூ பண்றது, யாரு என்ன சொன்னாலும் ஒத்து போக மாட்டார். பணம் இல்லாதப்ப யாரு என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருப்பாரு, சரிங்க சரிங்கன்ட்டு இருப்பாரு. பணம் கைக்கு வந்தாச்சா அவ்வளவுதான், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த பணம் இப்படி ஒரு கர்வத்தை கொடுத்துருமா, அவன் சொன்னா கேட்க கூடாது, தான் சொல்றதத்தான் கேட்கணும். பல செல்வந்தர்களிடம் இந்த குணம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு ஒரு செல்வந்தர் சொன்னார், அவர் நான் சொன்னா கேட்க மாட்டார். அது யார், ஒரு சன்னியாசியை பார்த்து, அவரெல்லாம் நான் சொன்னா கேட்க மாட்டார். காரணம் என்னன்னா இவருடைய செல்வனுடைய பழக்கத்துல பலர் இவங்க சொல்றதையே கேட்டு கேட்டு அந்த எக்ஸ்டென்ஷன், நம்ம சொன்னா எல்லாம் கேட்கணும், நான் சொன்னா எல்லாமே கேட்கணும், ஆனா யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். இப்படி ஒரு பிளாக்கை எது கொடுக்குமா, நம்ம கிட்ட இருக்கிற கரன்சி நோட் பணம், பணம் வந்து இப்படி ஒரு ஆட்டிடியூட கொடுத்துரும். எப்பொழுது பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட், தான் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சரி, மற்றவர்கள் சொல்ற எந்த கருத்தையும் இந்த புத்தி வந்து கேட்காம போயிருமா. அதாவது பணம் என்கின்ற ஒன்றில் பற்று ஏற்பட்டு அது நம்ம கைக்கு வந்துட்டா இப்படி ஒரு புத்தி வந்து விடும். ஸ்மயக, மதக, பேதக. அடுத்தது வந்து வைரம். வைரம் என்றால் இந்த பணமே நமக்கு பல பகைவர்களை உருவாக்கி கொள்ளும். வைரம்னா எனிமிட்டு, பல பேர்த்திடம் நாம் ஒரு பகைமையை வளர்த்தி கொள்வோம், நம்ம வந்து எனிமியை சம்பாதிப்போமா. இந்த பணம் வந்துடுதுன்னா நாமளே பகைவர்களை சம்பாதித்து கொள்வோம். சில பேர்த்துக்கிட்ட லிஸ்ட்டு எடுத்து சொன்னோம்னா, இத்தனை இவங்ககிட்ட பேச மாட்டேன் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அவங்க யாருக்கிட்டையெல்லாம் பேசுகிறாங்களோ அதுக்கு மேலே இருக்கும் பேச மாட்டேங்கிற லிஸ்ட்டு. சரி, நீங்கள் யாருக்கிட்ட தான் பேசுவீங்கன்னா அது ஒரு 10 பேர், யாருக்கிட்டையெல்லாம் பேச மாட்டீங்கன்னா அது 100 பேர்த்து லிஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பகைமையை வளர்த்தி கொள்ளுதல், அதாவது பல காரணத்தில் ஒருத்தரோட ஒரு ஃபைட் ஏற்படலாம், மனஸ்தாபம் ஏற்படலாம். பணம் இல்லை அப்படின்னா அவ்வளவு சுலபமாக அவங்கள நம்ம இனிமையாக்கிற மாட்டோம். பணம் கைக்கு வந்துட்டா குயிக்காக இனிமையாக்கிடும். சரி நீ வர வேண்டாம் வீட்டுக்கு, என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பணம் என்ன செய்யுமா, ரொம்ப விரைவாக அதிகமான பகைவர்களை உருவாக்கி விடும். காரணம் என்ன, என்கிட்ட தான் பணம் இருக்கே, நீ வரணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை முறை அப்படி சொல்லியிருக்கிறோம், நீ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீயா சாப்பாடு போடுற, இந்த டைலாக்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் தெரியும் நீ யாரு, எனக்கு நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த பணம் என்ன பண்ணுமா, பகைவர்களை விரைவாக உருவாக்கி விடும். அவ்வளவு சுலபமாக நம்ம பகைவர்களை நம்ம சம்பாதிக்கவே கூடாது. ஒருத்தர் நமக்கு பிடிக்கலையா, அவருக்கு நம்ம மேலே வெறுப்பு இருக்கா, பகைவர்கள் பகைமை இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும். அவங்களோட நம்ம பழக வேண்டாம், பேச வேண்டாம், ஆனால் எனிமிங்கிற லிஸ்டில் அவங்க இல்லாமல் அவங்ககிட்டருந்து விலகி இருக்கணும். மகாத்மா காந்தி என்ன சொன்னார், அதாவது ஆங்கிலேயர்களெல்லாம் நண்பர்களாக நம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும்னு சொன்னார். அவங்க நம்ம நாட்டை விட்டு போகும்போதே ஒரு பகைவர்களாக செல்லக்கூடாது, நண்பர்களாக பிரிந்து போக வேண்டும்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ வீட்டை விட்டு போ, என்னுடைய நாட்டை விட்டு போ, இங்கே இருக்காதேங்கிறதான் அர்த்தம். ஆனால் எந்த அர்த்தத்தில் சொன்னார், ஒரு நண்பனாக செல்ல வேண்டும். அப்படி ஒருத்தரோடு நம்ம பேசவில்லையா, பேசவே வேண்டாம், நண்பர்களாக பேசாமல் இருப்போம், பகைவர்களை அவ்வளவு சுலபமாக வளர்த்தி கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த பணம் அதை செய்து விடும். இந்த பண திமிர் என்ன பண்ணும்னா,
ஈஸியா ஒருத்தருடைய வேல்யூ ஒருத்தரை ஈஸியா பகைவன் ஆக்கிவிடும். இனி அடுத்தது ரொம்ப முக்கியமானது, அவிஸ்வாசக. இதுதான் பணத்தினுடைய ஒரு டேஞ்சர். இந்த பணம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அவிஸ்வாசக நம்பிக்கையின்மையை வளர்த்தி விடும். டிஸ்ட்ரஸ்ட், இந்த பணம் வந்து நமக்குள்ள நம்பிக்கையின்மையை கொடுத்து விடும், வளர்த்தி விடும். இதுதான் உண்மையிலேயே பணத்துக்கு வர்ற ஒரு முக்கியமான டேஞ்சர். அவிஸ்வாசகனா, சின்ஸ் நம்ம வந்து பணத்தையே நம்புறதுனால நாம் மற்ற மனிதர்களை நம்ப மாட்டோம். மற்ற மனிதர்கள் மீது உள்ள நம்பிக்கையை இந்த பணம் நம்மிடம் இருந்து எடுத்து விடும். இது தெய்வ நம்பிக்கை வரைக்கும் போகலாம். முன்ன ஏழையா இருக்கும்போது பயந்துட்டு இருப்பான், கடவுளை கும்பிட்டுருப்பான். பணம் ரொம்ப வந்த உடனே அந்த கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையும் போகும், பயமும் போயிடும். பிறகு மற்ற மனிதர்கள் மீது உள்ள ட்ரஸ்ட் இருக்கே அது இவனை விட்டு போயிடும். இதுதான் பெரிய ஒரு நஷ்டம். நமக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே நம்ப முடியலன்னு வச்சுக்கோமே, எல்லாரிடமும் நம்பிக்கை போயிடுதுன்னு சொன்னா அதுதான் உண்மையான சம்சாரம். இந்த வயதான காலத்துல என்ன ஆகும்னா, எல்லாத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுன்னா உண்மையான சம்சாரம்ங்கிறது அதுதான். பிறகு நம்பிக்கை எல்லாரிடமும் இருந்ததுன்னு சொன்னா அந்த நம்பிக்கையே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்மைய ஏமாற்றவனே ஒருத்தன் இருக்கலாம், ஆனா அவன் மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கு நல்லதா பண்ணும். பின்னாடி எப்பாவது ஏமாறலாது வேற விஷயம், பெருசா ஒன்று ஏமாந்துட மாட்டோம். ஆனா அந்த நம்பிக்கையின்மைன்னு வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு துயரத்துக்கு காரணம். இந்த பணம் என்ன பண்ணுன்னா, இந்த ஜடமான பணம் உணர்வுடைய மனிதர்கள் மீதும் தர்மத்தின் மீதும் ஈஸ்வரன் மீதும் நம்பிக்கையின்மையை செய்து விடும். இது எப்போ இந்த வேலையை பணம் செய்யும் அப்படின்னா, ஒரு கால் ஒருவன் தர்மப்படி நேர்மையா பணத்தை சம்பாரிச்சிருந்தான்னா அந்த பணம் இந்த எண்ணத்தை அவனுக்கு கொடுக்காது. ஆனா இவனே ஏமாத்தி சம்பாரிச்சிருக்கான்னு வச்சுக்கோமே, மற்றவங்களை பொய் சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாற்றி பணம் சம்பாரிச்சிருக்கான். அப்ப இவனுடைய உள் மனது என்ன சொல்லும், இந்த பணம் எப்படி நமக்கு வந்துச்சு, அவனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்க நாமம் போட்டுத்தான் இந்த பணத்தை நம்ம எடுத்திருக்கிறோம், அவனை ஏமாற்றி இந்த பணத்தை நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம்ங்கிறது இவனுடைய ஆழ்ந்த மனசு சொல்லும். அப்படி இருக்கையில் இவன் யாரை நம்புவான், காரணம் என்ன, இவன் வந்து ஏமாற்றித்தான் பணத்தை சம்பாரிச்சிருக்கிறான். அப்ப இவனுக்குள்ள ஒரு பயம் வரும், அப்ப நம்மையையும் ஏமாற்றி விடுவார்கள். அப்போ இவனுக்கு யார் மீது நம்பிக்கை வராது. இப்ப வெறும் ஜடமான பணம் இருக்கு, யாரையுமே நம்பல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னா, 100,000 ரூபா இல்ல 50 ரூபா இருந்தாலும் இவரே பேங்க்ல போய் போட்டு வருவாரே தவிர யார்கிட்டையும் கொடுத்து விட மாட்டார், என்ன எடுத்துட்டு போயிருவானோ. அப்புறம் இவருக்கு வந்து எத்தனை பணம் எங்கெங்க இருக்குங்கிறது இவருக்கு மட்டும்தான் தெரியும். கடைசியில இறந்ததுக்கு அப்புறம் அதுவும் இவரோட சேர்ந்து புதைக்கப்படும். கடைசியில பேங்குக்கு தான் கெயினே தவிர இவருடைய உறவினர்கள் யாருக்கு, ஏன்னா இதை டிஸ்க்ளோஸ் பண்ணவே மாட்டார், வெளியே சொல்லவே மாட்டார். பயம், இவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா யாராவது என்ன கொண்டு போடுவாங்களோ, விஷம் வச்சிருவாங்களோ, இப்படி பயம். ஒவ்வொரு முறையும் இவர் காஃபி குடிக்கும்போது பயந்துட்டு குடிப்பார், என்ஜாய் பண்ண மாட்டார். இதுக்குள்ள தூக்க மாத்திரை இருக்கா, விஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த பணம் கைக்கு வந்துடுதுன்னா சுற்றி இருப்பவர்களை யாரையுமே நம்பாத மனநிலை வந்துடும். அதாவது வந்து இதுதான் பகவானுடைய ட்ரிக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒருத்த ஏமாத்திட்டே இருக்கானே, அவனுக்கு பணம் வந்துட்டே இருக்குது, இது எப்படி அப்படின்னு. அதோட பகவான் என்ன பண்ணிட்டு இருப்பார், இவன் ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை சேர்த்திட்டு இருப்பான். அதோட பகவான் வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கைங்கிறது ஒரு சக்தி, இனியொருத்தரை நம்புறதுங்கிறது ஒரு பவர், அந்த சக்தியை பகவான் எடுத்து விடுவார். அதனாலதான் குழந்தையா இருக்கும்போது ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், 1 வருஷம் வரைக்கும் டோட்டல் ட்ரஸ்ட், யார் கூப்பிட்டாலும் அந்த குழந்தை வந்துருது. அதுக்கப்புறம்தான் அந்த குழந்தைக்கு அந்த பயம் வருது, இது அம்மா இது அம்மா அல்ல, இவங்க கிட்ட போகணும் போகக்கூடாதுன்னு சொல்லி. அந்த 100% ட்ரஸ்ட் இருக்கும்போது
யாருமே ஏமாத்தணுங்கிற எண்ணம் வராது. ஒரு வயசு குழந்தை யாராவது ஏமாத்தணும்னு தோணுமா? அப்படி நமக்கு ஒரு ட்ரஸ்ட்னு இருந்தா அந்த நம்பிக்கையே நம்மை காப்பாற்றும். அந்த ட்ரஸ்ட்ங்கிறத லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பே நமக்கு போயிடும். இது வந்து அதர்மமா பணம் சம்பாதிச்சோம்னா பகவான் பணத்தை கொடுப்பார், அந்த பவர் டு ட்ரஸ்ட் அதை எடுத்து விடுவார். அதனுடைய விளைவா அந்த பண நிமித்தமா எவ்வளவு துயரத்தை அனுபவிக்க முடியுமோ அதை அவன் அனுபவிப்பான். வெளியே பார்க்கறவங்களுக்கு தெரியாது, அவங்ககிட்ட செல்வம் இருக்கே அது மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த செல்வம் அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குதுங்கிறது பகவானுக்கு தான் தெரியும், அல்லது அவனுக்கு மட்டும் தெரியும் இந்த செல்வம் நமக்கு எவ்வளவு துயரத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி. அப்போ அவிஸ்வாசக, நம்பிக்கையின்மை. இந்த நம்பிக்கையின்மை எதுலையெல்லாம் வரலாம்? தர்மத்தின் மீது வரலாம், மற்ற மனிதர்கள் மீது, இறைவன் மீதும், பிரார்த்தனையின் மீதும். எங்க நம்பணுமோ அங்க நம்ம நம்ப மாட்டோம், அதுதான் இங்க கருத்து. அப்ப இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். பணம் வந்துடுதுன்னா அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுவிடக் கூடாது. இனி அடுத்தது சம்ஸ்பர்தா. சம்ஸ்பர்தா, சம்ஸ்பர்தா என்றால் பணம் கொஞ்சம் ரொம்ப வந்த உடனே இந்த போட்டி எல்லாம் பண்ணலாம், போட்டி செய்யலாம், இந்த கேம்பிளிங், அதாவது போட்டி பொறாமை, இதெல்லாம் சம்ஸ்பர்தா அப்படிங்கிற. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும். இப்போ வந்து ஒருத்தர் கம்பெனி வச்சிருக்கார், ரொம்ப பணம் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கிரிக்கெட் டீமை எல்லாம் ஒரு டீமை ஸ்பான்சர் பண்ணுறது, இனியொரு செல்வம் தான் இனியொரு டீமை ஸ்பான்சர் பண்ணி மோத விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே அடிச்சிட்டு இருப்பான். இதுதான் சம்ஸ்பர்தா அப்படின்னு அர்த்தம், இந்த போட்டி நடத்துறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பிளேயரை விலைக்கு வாங்கி போட்டி நடத்திட்டு இருக்கிறது. இது சாதாரண ஆளாக பண்ண முடியுமோ? அந்த வருஷம் அந்த கம்பெனிக்கு ஒரு 30-40 crore எக்ஸ்ட்ரா பணம் வந்ததுன்னு சொன்னால் அது போகணுமல்ல. அதுக்கு பகவான் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி போட்டி நடத்துறது, அதாவது குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஸ்கூல்ல போட்டி நடத்துறது, அது வேற. இது ஒரு கேம்பிளிங்கா பண்றது, ஒரு சூதாட்டத்தை போல போட்டி நடத்துதல், சம்ஸ்பர்தான்னா சேலஞ்ச் பண்றது. அது மட்டுமல்ல இந்த கார் ரேஸ் பண்றது, இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் பணத்தினுடைய விளைவு. கிராமத்துல இந்த அந்த காலத்துல வண்டியில ரேஸ் விட்டுட்டு இருப்பான், ரொம்ப பணம் இருக்கிறவன் அதுக்குன்னு காளைய ட்ரெயின் பண்ணி அதுக்குன்னு சொல்லி ஒரு வண்டி எல்லாம் பண்ணி அந்த வண்டியில அந்த காலத்துல ரேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ரேஸ் பண்றது, இதெல்லாம் தான் சம்ஸ்பர்தா அப்படின்னு அர்த்தம். இந்த போட்டி போன்றவைகள் எல்லாம் அதுக்கு ஸ்பான்சர் பண்றது, அந்த போட்டியில இவர் ஜெயிக்கணும், அதுக்காக பணத்தை செலவிடுதல், இதெல்லாம் என்னன்னா பணத்தினுடைய விளைவு. ஸ்மயக, மதக, பேதம், வைரம், அவிஸ்வாசக, சம்ஸ்பர்தக. அடுத்தது வியசநாணிச்ச. இந்த வியசநாணி அப்படிங்கிற இடத்துல மூன்று விதமான அடிக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், அடிமையாகி இருத்தல். அதில் எந்த மூன்றை வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 3 kinds of addiction. ஏதாவது ஒரு பலகீனத்துக்கு அடிமையாகி விடுதல். இந்த மது, மாது, சூது இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லை, அப்படி எனி 3 addiction. சூது, சூதாட்டம். இப்போ பணமே இல்லாதவன் கிளப்புக்குள்ளே போக முடியுமா? அந்த கிளப்புக்கு போகணும்னாவே சில கிளப்புக்கெல்லாம் 10 lakh, 12 lakh டெபாசிட் இருக்கு. போய் என்னன்னா போய் சூதாடிட்டு வரணும், அவ்வளோதான். அதை வீட்டில் ஆடலாமோன்னா அது கிளப்பில் போய் ஆடிட்டு வரணும். அப்படி சூது, பிறகு மது பழக்கம், ஆல்கஹால், இது போன்ற சில பழக்கங்கள். அப்படி எனி 3 addiction, 3 விதமான ஏதாவது அடிக்ஷனை எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடிக்ஷன் வந்துடும், பணமெல்லாம் வந்துட்டா. இப்படி நம்ம பார்க்கையில் இந்த 9, இந்த வியசநாணியில 3 வருது, பிறகு வந்து ஸ்மயக, மதக, பேதக, வைரம், அவிஸ்வாசக, சம்ஸ்பர்தா, இவைகளெல்லாம் சேர்ந்தா 9. 9 மட்டுமல்ல, இங்கே எக்ஸாம்பிள் தான் சொல்லப்படுது. பணம் வந்தால் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பணம் வந்தவங்ககிட்ட நம்ம பார்த்து கற்றுக்கணும். பிறகு நம்மளும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பணம் வந்தால் அந்த வளர்க்கணுங்கிற ஆசை,
பிறகு வந்து அதை அப்படியே வச்சுக்கணும், காப்பாற்றணும். பிறகு யார் நம்ம ஏமாற்றுவாங்களோ அவங்ககிட்ட நம்ம கொடுத்துருவோம், யார் பாதுகாப்பாங்களோ அவங்கள நம்ம நம்ப மாட்டோம். இப்படி எத்தனையோ பலகீனங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த பணத்தினுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்ல போற, இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இது அடுத்த ஸ்லோகத்துல ஏ தே பஞ்சதச அனர்த்தாகா. ஏதே இந்த பஞ்சதச பதினைந்து அனர்த்தாகா அனர்த்தங்கள், அனர்த்தங்கள்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற குணங்கள், தன்மைகள், ஹேபிட், திங்கிங், இவைகள் எல்லாமே நம்மளோட ஆட்டிடியூடு தான், தீய குணங்கள் தான். அனர்த்தாக அர்த்த மூலாக நிர்ணாம் மதாக. அர்த்த மூலாகனா பணத்தையே மூலமாக கொண்டுள்ள தன்மைகள். அர்த்தம்னா பணம், மூலாகன காரணம், பணத்தை நிமித்தமாக மையமாக கொண்டுள்ள இப்படிப்பட்ட பதினைந்து குணங்கள். எஸ்பெஷலி இந்த வெசனானி இருக்கே, அடிக்ஷன் எல்லாம், இவனுக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, இவன் போய் மது வாங்கி குடிப்பானா என்னன்னா, அது எப்போ வரும்னா ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணிக்கணும்ட்டு போய் குடிப்பார். காரணம் என்ன, சாப்பிட்டாச்சு இல்லை. இப்படி சில தீய பணக்கங்கள், அதுக்கப்புறம் தீய நட்புகள், அதை நம்ம சேர்த்திக்கணும். பணம் வந்துடுதுன்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு கழுகினுடைய வாயில் ஒரு ஒரு மாமிச துண்டு இருந்தால் மற்ற கழுகுகள் வருதோ பக்கத்தில், அல்லது காக்கைகள் பக்கத்தில் வருதோ, அதே போல் பணம் வந்துட்டால் ஒரு கூட்டநம்மையை சுற்றி வந்துடும். அவர்களும் வந்து எல்லா விதமான புகழ்ச்சி உரைகளும் செய்வாங்க. நீங்களே சந்திரன் இந்திரன்னு சொல்லி எல்லாம் புகழ்வார்கள். இவர் என்ன நினச்சிக்குவார், நம்மையத்தான் நிஜமாலுமே புகழ்கிறானோ அப்படின்னு நினச்சிக்குவார். அவர் புகழும் போது இவருடைய மைண்டில் அவரோட பேங்க் பேலன்ஸ் தான் இருக்கு. அப்போ இவர் அது தெரியாமல் அதற்கு அடிமையாகி அந்த தீய நட்புகள் பணத்தினால தான் வரும். பணம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தீய நட்புகள் எல்லாம் போயிடும். ஒருவர் வந்து பதவியில் இருந்து விலகின காலத்தில் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்தாங்க. அதுக்கு அவர் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொன்னார், காக்கைகளை காணோம், சில குயில்கள் கூவின அப்படின்னா. நீங்களே கண்டுபிடிச்சுங்க யாரு சொல்லியிருப்பாங்க. அதாவது பதவியில் இருக்கும்போதுதான் சில காக்கைகள் எல்லாம் வருது, பதவியில் இல்லாதப்போ உண்மையான அன்பு செலுத்தவங்க நாலு பேர் தான் வருவார்கள்னு சொல்லி இந்த பணத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு கூட்டம், தீய நட்பு, அதெல்லாம் நம்ம சேர்த்திக்கணும். அதெல்லாம் என்னென்னா பணத்தினுடைய சைட் எஃபெக்ட், அர்த்த மூலாகா அனர்த்தாகா. இந்த அனர்த்தங்கள் எல்லாம் பணத்தினுடைய மூலம். உடனே அதுக்கு என்ன வார்னிங், இதுக்கு இவரே சொல்லுவார், இதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள்னு இவரே சொல்லுவார். ஏன்னா இவர் அப்படித்தானே வாழ்ந்து வந்தார், பணமே குறிக்கோள்னு சொல்லி வாழ்ந்து பிறகு எல்லாத்தையும் இழந்தார். அதனால் இவர் எக்ஸாம்பிளுக்கு எங்கேயும் போக வேண்டாம், நான் தான் அப்படின்னு இந்த பிக்ஷு சொல்லுவார். ஆகவே என்ன அட்வைஸ் பண்ணுறார், தஸ்மாத் ஆகவே அனர்த்தம் அர்த்தாக்கியம். அர்த்தாக்கியம்னா பணம் என்ற இந்த ஒரு தத்துவம், அர்த்தாக்கியம் இந்த பணம்ங்கிற ஒரு பொருள் அனர்த்தம், உண்மையிலேயே நமக்கு அனர்த்தத்தை தான் கொடுக்குது, நமக்கு பாதுகாப்பையோ நன்மையையோ கொடுக்கறதாக நினைக்காதீர்கள். ஆகவே ஸ்ரேயக அர்த்தி, யார் நன்மையை ஒருவன் விரும்புகின்றானோ. ஸ்ரேயக அர்த்தினா அர்த்தினா விரும்புபவன், ஸ்ரேயஸ்னா தனக்கு நன்மையை, மேலான இன்பத்தை, மேலான உண்மையை, நன்மையை விரும்புபவன் தூரதக தியஜே, இந்த பணத்திலிருந்து இவர் ரொம்ப தூரம் விலகி போக வேண்டும். தூரதக தியஜேத்னா இந்த பணத்தை ரொம்ப தூரத்திலேயே விட்டுறணும் அப்படின்னு அர்த்தம். தூரதக தியஜே, இந்த பணத்தை ரொம்ப தூரத்திலிருந்து இவன் விலகி இருக்க வேண்டும். இப்போ இதிலிருந்து இந்த பணம் வந்து எப்படிப்பட்ட தன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை துயரப்படுத்துகிறதுன்னு சொன்னார். இப்போ இவைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம மைண்டில் இருக்கிற சில தவறான பாவனைகள். அதாவது பணம் அப்படிங்கிற ஒரு செல்வத்தை நம்ம சம்பாதிச்சு
மனம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம இழந்தறோம். ஒரு நல்ல மனதை நாம் இழந்து விடுகின்றோம். வெளி தோற்றத்துல பார்த்தா இவன் இவ்வளவு தவறு பண்றான், இவன் நல்லா சந்தோஷமா இருக்கிறான்னு ஏழைக்கு தெரியும். ஆனா இவனுக்கு அந்த பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ற மனதை இவன் இழந்து விடுவான். அந்த பணம் வந்து இவனுக்கு துக்க காரணமா இருக்குமே தவிர சுக காரணமாக இருக்காது. காரணம் என்ன, இவன் பணத்தை வந்து அதிகமா தவறா சம்பாதிச்சதுனால இவனுக்கு இருக்கிற நல்ல குணங்களை இழந்து விட்டான். இப்ப பணமே இல்லைனாலும் ஆரோக்கியமான மனசு இருந்துச்சுன்னு சொன்னா அவன் சந்தோஷமா இருப்பான். ஒரு சுவாமிஜி இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் சொல்லியிருக்க, இதே நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது கடவுள் நம்ம முன்னாடி வந்து ரெண்டு சாய்ஸ் கொடுக்கற. என்ன சாய்ஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து ஆரோக்கியமான உடம்பும் ஒரு குடிசையும் உனக்கு கொடுக்கறேன், எல்லா விதமான நோயும் எல்லா விதமான செல்வத்தையும் கொடுத்துட்ற, நீ எதை சூஸ் பண்ணுவேன்னு எதை சூஸ் பண்ணுவோம். உடம்புல இருக்கிற எல்லா நோயும் பெரிய பங்களா அல்லது செல்வம் என்னென்ன பணம் இருக்குமோ எல்லாம் கொடுத்துட்ற. ஒரு மாளிகையில நோய்வாயோடு இருக்க விரும்புறையா, ஒரு குடிசையில ஆரோக்கியமா இருக்க விரும்புறையான்னு கேட்டால் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம், ஆரோக்கியத்தை தான் சூஸ் பண்ணுவோம். அப்ப பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம பண்ற எல்லா நம்ம சம்பாதிக்கிற எல்லா செல்வத்தை விட மேலானது அப்படின்னு தெரியுது. இனி அடுத்த ஸ்டெப்பு கூட நம்ம போலாம். ஆரோக்கியமான உடல் பலகீனமான மனம், அல்லது நோய்வாய்ப்பட்ட உடல் பலமான மனம், எதை நம்ம சூஸ் பண்ணுவோம், பலமான மனதை சூஸ் பண்ணுவோம். எல்லாத்த விட அதுதான் முக்கியம். இங்க பிக்ஷு கீதையில அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இவர் எதை டீச் பண்ண போறாருன்னா, சில லிஸ்ட் எல்லாம் சொல்லி உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் இவைகள் எல்லாம் இல்லை, உன்னுடைய மனம்தான். உன்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் உன்னுடைய மனம்தான்னு சொல்ல போறார். அதுதான் இவருடைய சென்ட்ரல் டீச்சிங்கா இருக்க போகுது. அப்படி இதுல நம்ம பார்க்கையில என்ன தெரியுதுன்னா, இந்த பணம் நமக்கு நோய்வாய்ப்பட்ட மனதை கொடுத்து விடும், மனதினுடைய ஆரோக்கியத்தை அழித்து விடும். இந்த ஒரு அவேர்னஸ் வந்துடுதுன்னு சொன்னா, இந்த அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பணம் நம்ம கிட்ட வந்தாலும் அந்த பணம் நம்மை அழிக்காது, நல்லதுக்கு தான் பயன்படும், புண்ணியத்துக்கு தான் பயன்படும். இல்லைன்னா பணம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் லேசினஸ். முன்னே சைக்கிள்ல போயிட்டு இருப்பார், பணம் வந்த உடனே என்ன ஆகும்னா டூ வீலர், அதுக்கு மேல பணம் வந்ததுன்னா ஃபோர் வீலர். அப்ப என்ன, ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. இப்ப உடல் ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த பணத்தினுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன தெரியுமோ, உடல் ஆரோக்கியம். செகண்ட் டார்கெட் மன ஆரோக்கியம். இந்த ரெண்டையும் அழித்து விடும். அதனால கவனமா இருக்கணும். இதுல என்ன அர்த்தம்னா, கவனமா இருக்கணும்னு என்ன அர்த்தம், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும். எவ்வளவு பணம் வருதோ பகவான் இவ்வளவுதான் கொடுத்தா நான் நல்லா இருப்பேன்னு முடிவு பண்ணியிருக்கார், இது போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வேணும் அவ்வளவுதான். அதாவது எவ்வளவு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு, நம்ம ஏன் பகவான் எந்த லெவல்ல வச்சிருக்காரோ அது போதும், அதற்கு மேல பேராசைப்படக்கூடாது, அதுதான் வேல்யூ. இனி மேலும் அடுத்த இரண்டு ஸ்லோகத்துல மீண்டும் பணத்தினுடைய நிலையை அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு மீண்டும் வர்ணிக்கின்றார். 20வது ஸ்லோகம். வித்யந்தே ப்ராதரோ தாராஹ பிதர சுக்ருதஸ்ததா ஏகாஸ்னிக்தா காகினினா சத்ய சர்வே ரயக்ருதாஹ. சென்ற ஸ்லோகத்தில் இந்த பணம் எப்படியெல்லாம் நம்முடைய மனதினுடைய ஆரோக்கியத்துக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் இந்த பணம் என்கின்ற ஒன்று உறவுகளையெல்லாம் நம்மிடமிருந்து பிரித்து விடும் என்ற கருத்தை கூறுகின்றார். ரிலேஷன்ஷிப், இந்த பணத்தினால
உறவுகளை எல்லாம் நாம் இழந்து விடுவோம். நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம லூஸ் பண்றதுக்கு பணம் தான் முக்கிய காரணம். இது நமக்கே தெரியும், யாரோட ரிலேஷன்ஷிப்பை எப்பெல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் அதில் பணம் தான் ஏதாவது ஒரு காரணமாக வந்து நிற்கும். அப்போ பணத்தினால தான் உறவுகளை எல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம். அது நல்ல உறவுகள், எந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த உறவுகளை எல்லாம் நாம் பண நிமித்தமாக இழந்து விடுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தனிமையில் இருக்கிறேன், இந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது ஏழைகள்கிட்ட கிடையாது, பணக்காரங்கிட்ட தான் இருக்கும். பல பேர் நான் லோன்லியாக இருக்கேன் லோன்லியாக இருக்கேன்னு யார் சொல்லுவான், குடிசையில் இருக்கிறவனுக்குள்ள 10 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பான், பெரிய பங்களா 8 பெட்ரூம் ஒரே ஒரு ஆள் உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பான். நீ கட்டினது என்னன்னா 4 பெட்ரூமோட கட்டின வீடு, 1 பெட்ரூம்லேயே வந்து தூங்குறதுக்கு உறவினர்கள் கிடையாது, வெளியே வாட்ச்மேன் தூங்கிட்டு இருப்பான், உள்ள நீ ஒருத்த உட்கார்ந்துட்டு இருப்ப, இல்லை இனி ஒருத்தனோட இருந்து சண்டை போட்டுட்டு இருப்ப, அவ்வளவுதான். இந்த ஆல் ரிலேஷன்ஷிப் உறவுகளை எல்லாம் பணம் கெடுத்து விடும். ஏழைகளோட வீட்டுக்கு போய் பாருங்க, குடிசைக்குள்ள உட்கார்றதுக்கு இடம் இல்லாம ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவ்வளவு பேர் வந்து போவாங்க. ஒரு கிராமத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னா 40 பேர் 50 பேர் மினிமம் சாப்பிட்டு வந்துட்டு போவாங்க. பெரிய செல்வந்தன் வீட்டில் அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த கேட்ரிங் வந்து போனவங்க 10 பேர் இருக்கிற ஒரு 7-8 பேர் அவ்வளவுதான். அப்படி இந்த உறவுகளை எல்லாம் ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் பண நிமித்தமாகத்தான் நம்ம லூஸ் பண்ணுறோம். உடனே சொல்லக்கூடாது கடைசியில் சந்நியாசம் தானே அப்படின்னு சொல்லி, அந்த உறவுகள் வழியாக வந்து தான் நம்ம வந்து சந்நியாசத்துக்கு போகணுமே தவிர, ஒரு மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துறதே பண்படுத்துவதே ரிலேஷன்ஷிப்பு தான். நம்ம உறவுகள்னால தான் பக்குவம் அடையணும், அன்பை கொடுக்கணும் அன்பை வாங்கணும், அப்போதான் நம்ம மனசு பக்குவத்தை அடையும். அன்பை கொடுக்கணும், ஏன்னா நமக்குள்ள அன்பு வந்து இருக்கு, முதல்ல அதை கண்டுபிடிச்சு மேலே கொண்டு வரணும், அதை நம்ம கொடுக்கணும் அதில் ஒரு சுகம் இருக்கு, மற்றவர்களுடைய அன்பை நம்ம வாங்கணும் அதில் ஒரு சுகம் இருக்கு, அப்பதான் மனம் பக்குவம் அடையும். இப்படி மனதை பக்குவப்படுத்துற நல்ல உறவுகள், பக்குவத்துக்கே போக வேண்டாம், ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் நார்மல் பிஹேவியரோட இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இப்போ சைக்காலஜியில வந்து ஒருத்தனுக்கு அப்நார்மல் பிஹேவியர் இருக்கு, அவன் சொசைட்டிக்குள்ள நார்மலா அவன் பிஹேவியர் பண்றதில்லை அப்படின்னா அவங்க பார்த்தா இன்வேரியபிளி அவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க, உறவுகள் எல்லாம் இருக்க. அப்ப நமக்கு வந்து எல்லா உறவுகளும் தேவை. அந்த உறவுகள் நம்மளுடைய எமோஷனல் மெச்சூரிட்டி, நம்மளுடைய எமோஷனலுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. அவைகளை எல்லாம் இந்த பணம் கெடுத்து விடும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அப்ப நம்ம உறவுகள் எல்லாம் விடுபட்டு போறதுக்கு காரணம், அது எப்படிப்பட்ட உறவுகள், இரத்த சம்பந்தமான உறவுகள் எல்லாம் விடுபட்டு போறதுக்கு காரணம் வந்து பணம். யாருடைய உறவுகள், பித்தியந்தே, பித்தியந்தேனா பிரேக், உடைந்து விடும், நாசமாகி விடும், அழிந்து விடும், இப்படிப்பட்டவர்களிடம் இருக்கின்ற உறவுகள். யாரிடம், பிராத்தரக, ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆரம்பிக்கிறார், பிராத்தரகன பிரதர்ஸ், சகோதர சகோதரிகள். என்ன பிரதர்ஸுக்குள்ள வர்ற வேறுபாடு பிளவு 99.99% பணத்தினாலதான் வர்றதை நம்ம பார்க்கறோம். என்ன அப்பா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டார் அண்ணனுக்கு, கொஞ்சம் குறைவாக கொடுத்துட்டார் எனக்கு. இது சகோதரிகளாக இருந்தால் ஒரு வளையல் ஒரு நகை போதும், கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பிராத்தரகன்னு சொன்னால் பிரதர்ஸ், இதில் சிஸ்டர்ஸையும் சேர்த்துக்கணும், அதாவது சகோதர சகோதரிகளுக்குள் அந்த சகோதர சகோதரிங்கிறது இன்னும் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப். மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது, சிங்கத்துக்கெல்லாம் அது கிடையாது, கொஞ்சம் வளர்ந்துடுத்துன்னா அதனோட டெரிட்டரியிலிருந்து தன்னுடைய மகனை சகோதர சகோதரி எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை,
மிருகத்திலிருந்து வேறுபட்டு இருக்கான், ஆனா அவர்களோட நான் பேச மாட்டேன். எத்தனை பேர் பிரதர் சிஸ்டரோட பேசாதவர்கள் இருக்கிறார்கள், இங்கேயே ரொம்ப பேர் இருப்போம். அப்படி காட்டா நான் பேச மாட்டேன். கடைசியில என்னன்னா, அன்னைக்கு வந்தான் இவ்வளவு பணம், கடைசியில ஏதாவது ஒரு பணத்துலதான் வந்து நிற்கும். அடுத்தது தாரா. தாரான்னா மனைவி. இன்னைக்கு எவ்வளவு பேர் செப்பரேஷனுக்கு காரணம் வந்து பணமா இருக்கும். கணவன் மனைவின்னு வாழ்க்கையை ஆரம்பிச்சு எவ்வளவு வேகமா ஆரம்பிச்சாங்களோ அவ்வளவு வேகமா பிரிஞ்சு போறதுக்கு கடைசியில பணம் தான் காரணம். அடுத்தது பிதரக. பிதரக அப்படின்னு சொன்னா பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, அந்த மாதிரி உறவுகள், தந்தைமார்கள். பிதரகனா தந்தைமார்கள். ஏன்னா பல கிராமங்கள்ல இத பாக்குறோம், இந்த வெட்டு கொலையெல்லாம் யாரு யாருக்கு நடக்குதுன்னா இந்த பங்காளின்னு சொல்றமே அதுதான். இந்த பிதரகங்கிறதுக்கு பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பங்காளிகள். உண்மையிலேயே பங்காளினா ஒரு கஷ்டம்னா பக்கத்துல வந்து நிக்கிறவன் பங்காளி தான் வந்து நிக்கும், ஆனா அவன் தான் வந்து வெட்டிட்டு இருக்கான். என்ன பண்றது, பிதரகனா பங்காளிகள். ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த உறவுகள் தான் வந்து நிக்கும். இவருடைய மகனோ மகளோ அமெரிக்கால இருப்பார், கிராமத்துல யார் சுத்தி இருப்பார்கள், உறவினர்கள் பங்காளிகள் தான். இவங்களுக்கு உடல் நிலை சரியில்லைன்னா ஏதாவது நல்லது கட்டதுன்னா வரணும், ஆனா இந்த பணத்தினால அவர்களிடத்துலதான் பகைமை. அடுத்தது சுக்ருதக ததா. சுக்ருதகனா நண்பர்கள், நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பணம் வந்து காரணமாகுது. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதனால தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னா பார்ட்னர்ஷிப் கூடாதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பணம்னு ஒன்று உள்ளே வந்த உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போயிடும். அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னா கடன் கேட்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கேட்டாவே ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா அது பணம் உள்ளே வராமல் இருக்கிற, அதுக்காக தான் சொல்கிறாங்க அந்த பணம் உள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். பணம் உள்ளே வந்துடுச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவுட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வேணும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நட்புங்கிற உறவு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா பணங்கிற டிரான்சாக்ஷன் அவரில் வச்சுக்க கூடாது. வைத்து கொண்டால் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். அதான் இங்கே சொல்கிறார் சுக்ருதக. பணம் உள்ளே வந்துட்டால் நட்பு அழிந்து விடும். பிறகு அடுத்தது ஏகாஸ்னிக்தாகா. ஏகாஸ்னிக்தாகன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும், ஈவன் எல்கேஜியில் படிக்கும் போதும் கூட இருக்கலாம், அல்லது வயசான 70 வயசு ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரோ ஒருவருடன் மிக நெருங்கிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஸ்கூலில் இவனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், அவன் உறவினராக இருக்கலாம் அல்லது நண்பனாக இருக்கலாம், அல்லது வந்து ஃபேமிலி லைஃப் பிகினிங்கில் இவனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், பிறகு மிடில் ஏஜ் ஒரு பீரியடில் இவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தார், வயசான காலத்தில் இவரோட ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் யாரோ ஒருவரிடத்துல நமக்கு டோட்டல் ட்ரஸ்ட் இருக்கும். அவர்களும் நம்மை மிஸ்யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நாமளும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். மிக அந்யோன்யமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்போம், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்படி எந்த காலகட்டத்தில் யாரிடத்துல அன்பை கொடுத்து அன்பை வாங்கிட்டு இருந்தோமோ அவர்கள் ஏகாஸ்னிக்தாகான்னு சொல்கிறார். ஏகாஸ்னிக்தாகன்னா அவர் ஒருவரிடத்தில் நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்போம், அந்த உறவை பணத்தினால அழித்து விடுவோம். அந்த ஒரு உறவு வந்து பணத்தினால போயிருமா. இப்போ ஏகாஸ்னிக்தாகன்னா நம்ம மனசுக்கே தெரியும், அதாவது நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், ஸ்கூல் ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் நம்ம மனசில் வரணும், யார் இடத்துல எனக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது, காலேஜ் ஸ்டேஜில் யார் இடத்துல நல்லா இருந்தது. காலேஜ் ஸ்டேஜில் நான் அந்த வயசுக்காக சொல்கிறேன், அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுங்கிறது இல்லை, வேறு ஈவன் சித்தியாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், மாமா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஏஜ்லேயும் யாரோ ஒருத்தரோட க்ளோஸாக இருந்திருப்போம். உண்மையிலேயே அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை. அதனால தான் தொமேவ மாதா பிதா தொமேவன்னு அந்த குரு இடத்துல
அந்த குரு இடத்துல வந்து ஒரு டோட்டல் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. இப்ப ஏகா ஸ்னிக்தாகா, அப்படி அந்த காலகட்டத்தில் யார் நமக்கு மிக முக்கியமானவர்களாக இருந்தார்களோ, அதிக அன்பு நமக்கு கொடுத்துட்டும் நாம யாருக்கு கொடுத்து கொண்டிருந்தோமோ அவர்களையும் இழந்து விடுவோம். இதுதான் உண்மையான லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க ஒருத்தரை நம்மால அன்கண்டிஷனலா அன்பை செலுத்த முடியும், ஏன்னா டோட்டல் ட்ரஸ்ட் அவங்க மேல நமக்கு இருக்கு. அவங்களும் நம்ம மேல அன்கண்டிஷனலா அன்பு செலுத்த முடியும் பணம்ங்கிறது உள்ள வராத வரை. இந்த கடன் வாங்க ஆரம்பிச்சோம், கடன் கொடுக்க ஆரம்பிச்சோம், இந்த ரிலேஷன்ஷிப் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் மணிங்கிற டிரான்சாக்ஷனை ரிலேஷன்ஷிப்குள்ள வச்சுக்காம இருக்கிறது நல்லது. அதுக்குன்னு தனி ஆளை வச்சுக்குவோம், அதுக்கு வந்து பேங்க் இருக்கே பேங்கை வச்சுக்குவோம், அல்லது வேற ஏதாவது பிஸ்னஸ்ல வச்சுக்குவோம். இந்த நல்ல உறவுகளை பணம்ங்கிறத வச்சு நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. சில பேர்த்துக்கு தெரியறது இல்லை, கொஞ்சம் நல்லா பழகினோம்னா உடனே வந்து கடன் கேட்டது, வட்டி இல்லாம கொடுங்க, இல்ல வட்டியோட கொடுங்க, பேங்க் வட்டிக்கு கொடுங்க, இப்படி எல்லாம். அப்ப அந்த உறவை நம்ம விட்டு போயிடும். அப்ப அவங்க நம்ம கிட்ட வரும்போதே நம்ம என்ன வரும், கடன்காரன் வர்றாங்கிற எண்ணம் தான் வரும், இல்ல மீண்டும் கடன் கேட்க வர்றானோ அப்படின்னு. நம்ம ஏதாவது போன் பண்ணி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவரு போனை பார்த்த உடனே பணத்தை கேட்கறதுக்கு தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிற பயம் வரும். இப்ப ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னா பயங்கிற ரிலேஷன்ஷிப். இவரு வந்தா கேட்க வர்றாரோ, இவரு போன் பண்ணினா கேட்டுருவாரோ, அப்ப எப்படி உறவு இருக்கும்னா, இந்த உறவை நாம் அழித்து கொள்ள கூடாது. அதாவது பணம்ங்கிறது வராத ஒரு உறவு நம்ம வச்சுட்டோம்னா அதுதான் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஒருத்தர் இடத்துல நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பணம்ங்கிறதே வரவில்லை என்றால் தட் இஸ் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். உண்மையிலேயே ஒரு ஞானி தான் அதை அனுபவிக்கிறான். காரணம் என்ன தெரியுமோ, இந்த உலகத்துல யாரிடத்துல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை ஞானிக்கு. ஞானத்தினுடைய பலன் அதுதான். எந்த மனிதர்களிடத்துல எந்த ரிலேஷன், எந்த எதிர்பார்ப்பும் பண ரீதியா இல்லை என்றால் அப்ப அவன் மைண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்ப்பான். அதுதான் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஆனா இவர்கிட்ட ஆசிரமம் வச்சிருக்காரு, இவர்கிட்ட காசு இருக்கேன்ட்டு சில பேர் வந்தா அதை அவர்கள் லூஸ் பண்ணுவார்கள். அப்படி ஏக ஸ்னிக்தாகா, அதை இழந்து விடுவார்கள். இதெல்லாம் ரொம்ப பண வேண்டித்தது இல்லைன்னு சொல்ற, இந்த உறவுகளை எல்லாம் லூஸ் பண்றதுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் டிரான்சாக்ஷன் புலங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு சிறிய அமௌண்ட் இருந்தாவே போதும்னு சொல்றார். அதுதான் காக்கினா. காக்கினி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காலத்திலையும் பணத்தை கவுண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு ஒரு வார்த்தைகள் இருக்கும். இப்ப அணா அப்படின்னு எல்லாம் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க, அணா அஞ்சு அணா எட்டு அணா நாலு அணான்னு. இப்ப வந்து நம்ம பைசான்னு சொல்றோம், அமெரிக்கால டாலர் பவுன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அந்த காலத்துல வராக்கக அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, இந்த சினிமாவில்தான் கேட்டிருக்கோம். உண்மையிலேயே வராக்கக அப்படின்னா எவ்வளவுன்னு நமக்கு தெரியல, அந்த காலத்துல இருந்துச்சு. இங்க விளக்காசிரியர் சொல்றார், 20 வராக்கக ஒரு காக்கினி. ஒரு காக்கினி அப்படின்னா 20 வராக்கக. இந்த வராக்ககங்கிறத ஒரு பைசான்னு நினைச்சுக்குவோம். அப்ப 20 பைசா ஒரு காக்கினி. காக்கினா அப்படின்னா இத்தனையும் 20 பைசாவில லூஸ் பண்ணுவோம். அதுதான் பாயிண்ட். 20 பைசா போதும் இவ்வளவையும் நீ இழப்பதற்கு. அப்படின்னா பண விஷயத்துல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தெரிகின்றது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம பக்குவம் அடைவோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பணம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு காரணம். ஆகவே காக்கினா அப்படின்னா 20 பைசா போதும் உறவுகளை அறுக்க. உண்மையிலேயே பெரிய லெவல்ல எல்லாம் பிஸ்னஸில் தான் பணம் டிரான்சாக்ட் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே பாருங்கள், ஒரு சின்ன பைசா கணக்கில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகும். அதை தான் சொல்கிறார், சர்வே அரையக கிருதாகா சத்யக. சர்வே முன் சொன்ன அனைவரும், அரையக கிருதாகா பகைவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள்.
அரையக கிருதாகா அப்படின்னா மேட் எனிமீஸ், இவங்கெல்லாம் பகைவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். சத்ய இம்மீடியட்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பழகி டெவலப் ஆகி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தரெல்லாம் ரிலேஷன்ஷிப் வராது. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், பஸ்ஸில் போகிறோம், எத்தனை பேர்த்த பார்க்குறோம், அவங்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர். என்னால் இவர் ரிலேட் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தரோட ரிலேட் பண்ணுறதுங்கிறது சும்மாலாம் வந்துடாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி உருவாக்கி வச்சிருப்போம் அந்த உறவை சத்யக இம்மீடியட்லி ஒரே க்ஷணத்தில் அரையக கிருதாக பகைமை ஆக்கி கொண்டு விடுகின்றோம். அதே போல ஒரு சகோதரன் சகோதரிங்கிறதெல்லாம் கிடைக்காத உறவு. ஏன்னா நம்ம அம்மா வயிற்றுல பிறந்திருக்கணும், நம்ம அப்பாவுக்கு பிறந்திருக்கணும், அப்படிப்பட்ட உறவெல்லாம் வெரி வெரி ரேர். அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜஸ்ட் கொஞ்சம் பணத்துக்காக அந்த அருமையான அழகான உறவை இழந்து விடுகின்றோம். அதை விட முக்கியம்னா ஏகா ஸ்நித்தாக அந்த காலகட்டத்தில் யார் நம் மீது அன்பு செலுத்தி கொண்டிருந்தார்களோ, நாம் யார் மீது அன்பு செலுத்தி கொண்டிருந்தோமோ அவர்களை பணத்தினால் இழந்து விடுகின்றோம். மேலும் அடுத்த ஸ்லோகத்திலும் கூறுகின்றார், அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.